இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சராக தான் ஒர்க் பண்ண போகிறோம். சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் யூஎஸ் நேஷனல் பார்க்ஸ். அது ரொம்பவே ஒரு டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பார்க்கில் ஹைக்கிங் போன ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் திரும்பி வரல. அந்த ஹைக்கர்ஸ் எல்லாத்துக்குமே என்னாச்சு, அவங்க எல்லாருமே திரும்பி வந்தாங்களா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல், வெல்கம் டு த வீடியோ. இப்போ நம்ம ஒரு டீப்பான ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்கோம். இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி சுத்தமாக ஐடியா இல்லை. என்னடா அது சவுண்டு? ஆஹா, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டானுங்க கைஸ். முன்னெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வருவானுங்க, இப்போலாம் கேம் ஸ்டார்ட் ஆனோடனே வந்துடுறானுங்க. கைஸ், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை. சுற்றி மரமாக தான் இருக்குது, நடுவில் மட்டும் ஒரு ஒத்தையடி பாதை போயிட்டுருக்கு. நம்மளுக்கும் வேறு வழி இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரில. ஸோ அதே வழியில் தான் நம்மளும் போயிட்டுருக்கோம். என்னடா அது? டே, பிபி பேஷண்ட்ரா, கொஞ்சம் பார்த்துடா. திக்குனு கிக்குனு வந்து பயம்படுத்திடாதீங்கடா. ஆனால் கைஸ், அந்த ஃபாரஸ்டோட ஆம்பியன்ஸை அப்படியே கொடுத்துருக்கானுங்க. இது ஒரு இண்டி கேம் தான், பட் இருந்தாலும் ஓ காக்காலாம் கத்துதே. கேமை பற்றி பெருமையாக தானடா சொன்னேன். இந்நேரத்தில் எங்கே காக்கா இருக்கும்? இருட்டாக இருக்கனால ஒன்றும் தெரியலை கைஸ். அப்படியே புகை மூட்டமாக இருக்குது கொஞ்சம் தூரம். நம்ம கிட்டே போனால் அந்த புகை மூட்டைலாம் போயிடுது. லைட்டை ஒழிச்சதுக்கு அப்படி தெரியுதா என்னன்னு கூட தெரியல. தவளை காட்சி, தவளையெல்லாம் கத்துவேன் போலையே. என்னடா அது கைஸ்? குரட்டை விட்டுச்சு கைஸ். இது வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறனால வைல்டு அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் போகணும். என்ன என்ன ஒரு மரம் மட்டும் நல்லா பச்சை கலரில் இருக்குது. ஏதோ ஏதோ வினோதமான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது. ஆஹா, எவனோ ஓடுறாங்க கைஸ் காட்டுக்குள்ளே. இதில் ஹைலைட்னா நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோன்னே தெரியல. ஸோ அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரில. நேராக ஒரு வழியில் போயிட்டுருக்கோம் நம்ம பாட்டுக்கு. போவோம், என்ன பண்ணிட போகிறாங்க. ஆனால் ஒரு ஒரு இன்ச்சு முன்னாடி போகும்போதும் லைட்டாக திக்கு திக்கு தான் இருக்கு. ஏன்னா எப்போ எவன் வருவானே தெரியாது. திடீர் திடீர்னு ஜம்ஸ்காரை வச்சு விட்ருவான். ஹே, நீ யாரா? ஷிட், கனவா? என்னடா அது? சி. ஸோ இப்போ தான் நம்ம அந்த ஹைக்கர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம அந்த யூஎஸ் நேஷனல் பார்க்குள்ளே என்டர் ஆயாச்சு. இந்த யூஎஸ் நேஷனல் பார்க்கில் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போனவங்க மிஸ் ஆகிறது ஒன்றும் புதுசு இல்லை. நேஷ்னல் பார்க் சர்வீஸோட லேட்டஸ்டான ஒரு ரிப்போர்ட் படி இந்த யூஎஸ் நேஷனல் பார்க்கில் மட்டும் வருஷத்துக்கு 1000 2500 பேர் காணாமல் போகிறாங்க. அப்படி காணாமல் போகிறவங்களாம் என்ன ஆகிறாங்க, ஏது ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனும் வரதில்லை. இன்ஃபேக்ட் இந்த கார்டு ஃபுல்லாக தேடியும் அவங்களோட பாடி கூட இன்னும் கிடைக்கல. ஸோ இப்போ நம்ம ஹேண்டில் பண்ண போகிற ஒரு கேஸ் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒன்று. யூஎஸ் நேஷனல் பார்க்லேருந்து வந்த மேஜரான மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ஸில் இந்த பார்க்குள்ளேயே இருக்க ஒரு சில இடம்லாம் இருக்குது. டெத் வேலி, எல்லோ ஸ்டோன், கேஸ்கேட்ஸ், இந்த மாதிரியான இடத்துல தான் மக்கள் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. இப்படி ஒன்றுமே புரியாத இந்த கேஸில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தொலைஞ்சு போன ஒரு ஹைக்கரை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் பிரச்சனை என்னென்னா, அந்த ஹைக்கர்னால் எதையுமே ரீகால் பண்ண முடியல. அவங்க எப்படி ஹைக்கிங் வந்தாங்க, எங்கே தொலைஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே. ரீசெண்டாக வைல்ட் அனிமல்ஸை பார்க்கறதுக்காக வச்சுருக்க கேமராவில் மரத்துக்கு நடுவில் ஒரு சில என்டிட்டிஸ், அதாவது கிரியேச்சர்ஸ் மாட்டியிருக்கு. இதே தான் இந்த காட்டுக்கு போன சில பேரும் சொன்னாங்க. யாரோ ஒருத்தங்க இல்லை ஏதோ ஒரு உருவம் எங்களை மரத்து மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த கேஸை பற்றின இன்வெஸ்டிகேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட்ஸு. இதுக்கு மேலே நம்ம கண்ணால் பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணணும். வெல், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ் நேஷனல் பார்க்கில் இருக்க நடு காட்டுக்குள்ளே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஒரு பெட்ரோல் பங்க், அப்புறம் ஒரு கேஃப். ஸோ அங்கே தான் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போட போகிறோம். வாங்க போய் போடலாம். ஸோ நம்ம கார் இங்கே இருக்குது, கொஞ்சம் பழசு தான் பட் ஓகே. ஆஃபீஸில் தான் கொடுத்தாங்க. நல்லா பெருசாக தான் கட்டியிருக்காங்க பாருங்களேன், நடு காட்டுக்குள்ளே. இந்த பெட்ரோல் பங்க்கில் கம்ப்ளீட்டாக செல்ஃப் சர்வீஸ் தான். இங்கே பெட்ரோல் அடிக்க யாருமே இருக்க மாட்டாங்க, காஃபி போட யாருமே இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் 6 மேலே இந்த காட்டுக்குள்ளே ஒரு ஈக்கக்கா கூட இருக்காது. என்ன தான் காலையில் ஒரு செம்மையான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தாலும் நைட்டில் இந்த காடு ரொம்பவே ஹாண்டடாக இருக்கும். இந்த காட்டில் தான் கைஸ் நம்ம இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இருட்டினதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸே இந்த காட்டுக்குள்ளே எதனா எமர்ஜென்சிக்கு வரத்துக்கு பயப்படுவாங்க. உள்ளே கேஷ் வாங்குறதுக்கு மட்டும் ஒரு பாடியை சேஃபாக வச்சுருப்பாங்க. பட் அதுவும் இன்னும் டைம் ஆனால் ஓடிடும். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு காட்டுக்குள்ளே தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். நம்ம டெய்லியும் இருக்கோம். சரி வாங்க, உள்ளே போய் நான் வாங்கி சாப்பிடுவோம். டயரு, கீரு எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க. நடுக்காட்டில் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா கூட எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ வாங்க உள்ளே போவோம். என்னடா டைல்ஸ் செஸ் போர்டாட்டம் இருக்குது. ஓகே, உள்ளே ஒருத்தர் இருக்கார், வெளியே நின்றுருந்துச்சுல, அந்த காரில் வந்தவராக கூட இருக்கலாம். இல்லை, அந்த காரில் வந்தவர் தான். ஸோ மில்க் இருக்குது, ஜூஸ் இருக்குது, இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது. அதெல்லாம் சும்மா ஷோ கேஸுக்கு மட்டும் தான் இருக்குது, எதுவுமே எடுத்து சாப்பிட முடியல.
ரெஸ்ட் ரூம் வேணால் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ரெஸ்ட் ரூம் வரல இப்போதைக்கு. இங்கிட்ட வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருக்குது, எதையுமே நம்மளால் எடுக்க முடியல, எடுத்து சாப்பிட மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஹாட் காஃபி வந்து $1.99 தான் மக்களே. உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணும்னா நியூஸ் பேப்பர், புக்கு படிக்கணும்னா புக்கு. இந்த மாதிரி சகல வசதிகள் நடு காட்டுக்குள்ளேயே இருக்குது மக்களே. ஆனால் நைட் ஆனால் டூரிஸ்ட் தான் இந்த பக்கம் வரமாட்டாங்க, பட் ஒருத்தன் மட்டும் வந்திருக்கான், கொஞ்சம் தைரியமான கை தான் போல். எங்கிட்ட வேணால் சாக்லேட் இருக்குது கைஸ், ஆனால் சாப்பிட முடியல. என்னத்து நீ ரொம்ப நேரமாக இதிலே நோண்டிட்டுங்கிற? ஓகே, எதையுமே சாப்பிட முடியல, வாங்க அவன்கிட்ட போய் பேசுவோம் கொஞ்சம் நேரம். எனக்கு கொஞ்சம் சப்ளைஸ்லாம் வேணும், இந்த ஏரியாவில் தான் ரேஞ்சராக ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, பார்த்துருப்படா. ஸோ நம்ம தான் இந்த காட்டுக்கு வந்திருக்க ஒரு புது ரேஞ்சர். ஓகே, இந்த காட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டசன் ஒரே நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கு. நம்ம வெளியே போவோம். வாங்க. இந்நேரம் பெட்ரோல் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், இல்லை நம்ம தான் போய் போகணுமான்னு தெரில. வாங்க போவோம். இந்த மண்டையை இன்னும் கிளம்பலையா? எங்கடா போனான் அவன்? ஸோ வாங்க நம்ம பெட்ரோல் அடிப்போம். ஓகே, அடித்தாச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளையா? பரவாயில்லையே. என்னடா அது கொஷ கொஷன்னு சவுண்டு? ஓ, வாக்கி டாக்கியா? ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, காணாமல் போய் ஒரு சில பேர் மட்டும் கிடச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே, ஐ மீன் அவங்க எல்லாருமே அவங்களோட மென்டல் கண்டிஷன்ஸ் ரீதியாக ரொம்பவே டவுன் ஆகி அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க அந்த காட்டுக்கு வந்ததை மறக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. அவங்க நடந்துக்கிறத பார்த்து ரெஸ்கியூஸும் மெடிக்கல் டீமும் ரொம்பவே பயப்படுறாங்க. பட் ஆனால் இவங்க எப்படி காணாமல் போகிறாங்கன்னு தான் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா காணாமல் போனவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஹைக்கர்ஸ், ஃபாரஸ்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒர்க் பண்றவங்க, அப்புறம் மரத்தை வெட்டுவாங்கல்ல லம்பர்ஜாக்ஸ் அவங்க, இன்னும் ஏன் ஒரு சில ரேஞ்சர்ஸையே கூட காணாம போயிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே நடு காட்டுக்குள்ள தனியா தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த காட்டுக்குள்ள காணாம போனவங்களை கண்டுபிடிச்சதை தாண்டி ஒரு சில பேர்த்தெல்லாம் கண்டே பிடிக்க முடியல. திருப்பி ஒரு ட்ரேஸுமே இல்லாம காணாம போயிடுறாங்க. ஒரு மாசம் ஒரு வாரம் தேடியும் அவங்களால யாரையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஒரு நிமிஷம் இப்போ தானே நம்ம இந்த பெட்ரோல் பங்கை தாண்டி வந்தோம். ஹேய், அதே போடு. என்னடா நடக்குதுங்க? ஆஹா, நம்ம ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்ட போல இருக்குது கைஸ். சரியாக தெரில. ஓகே, இந்த இடம்லாம் நம்ம ஆல்ரெடி க்ராஸ் பண்ணது தான். நம்ம எந்த இடத்துலையும் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி வளையவும் இல்லை, ரோடும் ஸ்ட்ரெயிட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் நம்ம எப்படி ஒரே இடத்துக்கு திருப்பி வந்தோம்? இந்த பிரிட்ஜையும் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம் கைஸ். என்னடா நடக்குதுங்க? ஆஹா, வண்டி வேற நின்றுச்சு. போலாம். சி, நம்ம தான் நிறுத்திட்டோம். பயத்தில் கீபோர்ட்லேருந்து கையை எடுத்துட்டேன் கைஸ். நம்ம ஒரு லூப் குள்ள சிக்கிட்டோமா? ஆடா, அங்கே அக்கா மக்காடே. இப்போ தானடா எத்தனை வாட்டிடா கைஸ். இது நான் ஆல்ரெடி ஃப்ரம்மில் பார்த்துருக்கேன். ஃப்ரம்னு ஒரு சீரீஸு, வந்த இடத்துக்கே திரும்பி வந்து அந்த இடத்துலையே மாட்டிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம நிறுத்தி பார்ப்போம் அதே ஆள் கடைக்குள்ள இருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம போய்கிட்டே இருக்கிறதுல ஒரு யூஸுமே கிடையாது. ஒரே இடத்துல தான் நம்ம சுற்றி சுற்றி வந்துட்டுருப்போம். இறங்கி என்னன்ட்டு போய் பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு ட்ராப்புக்குள்ளெல்லாம் போயிட்டால் ரொம்பவே கஷ்டம் கைஸ் நம்ம வெளியே வர்றது. இப்போ தானடா காட்டினீங்க இந்த அனிமேஷனை. கட்சின் கிட்சின் எல்லாமே அப்படியே இருக்குது. கேம் எதுனா பக்காக இருக்குமா கைஸ்? அப்படி ஒன்றும் தெரில, நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பெட்ரோலும் போட்டுடலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஆள் தான், ஆனால் கடை இருட்டி. நீ யாரா? நீயே? ஆமாம், நான் காணாமல் போகிறவங்கள தேடுறேன். உனக்கு எப்படா தெரியும்? ஓகே, இந்த மெண்டாலிட்டிலாம் நம்மளால் பேச முடியாது. அவ்வளோதான் பேசுது அது. இது என்னது? சூட்கேஸ் டாக்குமெண்ட்ஸ் அபவுட் மிஸ்ஸிங் பீப்புள். ஓ, எடுத்துப்போம். எடுக்க முடியாதா? இட்ஸ் ஓகே, பட் சம்மந்தம் இல்லாமல் இதுக்கு டேபிள் மேலே இருக்குது. ஏய், என்னடா காற்று மாதிரி வந்துட்டு போயிட்டாங்களா? நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று ட்ரிக் பண்ணுது, அதை நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும்? எனக்கு என்னமோ இவன் மேலே தான் கைஸ் ஒரு சந்தேகமாக இருக்குது. இவன் கை வச்சுருக்க பொஷனும் ஒன்றும் சரியில்லை, ஒரு மாதிரி கூணும் வந்த மாதிரி இருக்கான். ஒருவேளை இவங்க இவன் எதனா பண்ணுறானா? நம்ம வேறு அந்த லூப்புக்குள்ளே சிக்கிட்டு இருக்கோம் கருமா, என்ன ஆகுன்னு தெரியலையே. Been here a while, seen the face change, ranger like you, their stories rearrange, something in these woods, something strange. இதெல்லாம் நான் 10th ஸ்டாண்டர்டில் படித்த போயம் மாதிரி இருக்குது. அதெல்லாம் நான் படித்தது இல்லைடா.
ஃபாரஸ்ட் வந்து ஒரு புரியாத புதிராமா, யார் அதில் இருக்கணும் யார் சாகணும் அப்படின்றத இந்த காடு தான் முடிவு பண்ணுமா? என்னடா ஓகே, ஏதோ ஒரு மேஸில் மாட்டிக்கிட்டு இருக்க கைஸ். நம்ம சீரியஸாக ஒன்றுமே புரியலை இந்த காட்டுக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காட்டுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்ல, கருமம் பிடிச்சவன் எவன்டா அவன் நடுவில் வந்தது? ஆ ஷீட், இந்த காட்டுக்குள்ளே நம்ம கார் நிறுத்துறது நமக்கு சேஃப் இல்லை கைஸ். எவனோ ஒருத்தர் எங்கேருந்து வந்தான்னு தெரில, போட்டோம். சி லைட்டா, நான் கூட அவன் தான் மறுபடியும் நட்டு ரோட்டில் நிற்கிறான்னு நினச்சேன் கைஸ். திடீர்னு வரானுங்க கைஸ், பயமாக இருக்குது. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரில, அதனாலேயே உங்களுக்கு நான் கதை சொல்லாமல் அமைதியாக இருக்கேன். கீழே சப்டைட்டு சொல்கிறோம், பார்த்து படிச்சுக்கோங்க. நான் வாயவே திறக்கலை, வாயை திறத்தாலே என்ன ஒன்று வச்சிட்றானுங்க ஆப்பு. ஆ இந்த காட்டு வந்துட்டான்டா, எங்கடா என்ன அந்த இது வரல, பெட்ரோல் பங்கு வரலையேன்னு பார்த்தேன், வந்துருச்சு. இந்த காட்டுக்குள்ளே காணாமல் போன ஒரு ஹைக்கரை கண்டுபிடிச்சான்னு சொன்னால் பார்த்தீங்களா, அவன் அவனோட விரலையே சாப்பிட்டான். அப்படின் தான் மூணாவது வாட்டிலாம் பொறுமை கிடையாது, பெட்ரோல் பங்கை இடிச்சுன்னு போயினே இருப்பேன் நான் பாட்டுக்கு. சோபா எத்தனை வாட்டிடா, இந்த வாட்டி போய் பார்க்கலாம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கு பயப்பில் எதனா சொல்லுவான். நான் கூட கேம் தான் ஏதோ கிளிச்சுன்னு நினச்சிட்ருக்கேன், பட் ஆனால் கிளிச்சு கிச்சு ஒன்றும் கிடையாது, கேமே இப்படி தான். இவன் எங்கே நின்றுருக்கான் டே? ஏ என்னடா யாரையுமே காணோம். To the shadows, deep trees entwine, a mystery unfolds, a tale easier. To the tangled woods, where whispers so lost hikers, seen no more. ரைமிங்காக இருக்குல்ல? Answer the call, இல்ல. Forest breeze. Enter the call on the forest breeze. Each ring steals closer. கடைசி ரெண்டு படிச்சு மேட்ச் பண்ணிப்போம். Where the shadows align. Are you gonna pick it up? எடுக்கிறேன் ஃபோன் எடுக்கணுமா? ஓகே ஆளை விட்றா, பிடிச்சானுங்க வேறு வழி இல்லை, ஃபோனை எடுத்தாகணும். ஹலோ, ஆ இல்லை புரியலை, கனவா? ஆ என்னடா சொல்ல வரீங்க, இவ்வளோ நேரம் நம்ம தூங்கிட்டு இருந்தோமா? யூ மீன் கனவுக்குள்ளே ஒரு கனவு வந்துச்சா நமக்கு? அடங்கச்சே, முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு இண்டி கேம் கைஸ், இவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் டேஞ்சர் சர்வீஸில் எதனா அப்டேட் கிப்டேட் விட்டு கதையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அந்த கேமை பண்ணலாம். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், ஏன்னா இதுக்கப்புறம் கேம் எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.